பிரைட் லோட்டஸ் ப்ரமோட்டர்ஸ் இன் ருக்மணி நகர் ஃபேஸ் 1 இப்போது திருநின்ற ஊரில் பள்ளி மருத்துவமனை சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமையில் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி 75% to 90% வரை கடன் வசதி செய்து தரப்படுகிறது. தொடர்புக்கு 8015099997. வன்னியர்களுக்கு 20% இட ஒதுக்கீடு தேவைன்னு திரு ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்காக சில போராட்டங்கள் எல்லாம் கையில அடுத்தடுத்து எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் போராடுங்கள். உங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்கக்கூடிய தெம்பும் திராணியும் இருக்குன்னு கூட வச்சுக்கிறோம். ஆனா நீ எங்களை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. 89ல கலைஞர் வந்துதான் ஒரு தனி சாதி ஒதுக்குறாதே தவிர எம்ஜிஆர் உங்களை கண்டுக்கிறவே இல்லை. இவர் போராட்டமா அன்னைக்கெல்லாம் வெற்றி பெற்றதா இவரா சொல்லிக்கிறவனேதான். வன்னியர் சமூகத்தின் அடையாளம் தலைவராக டாக்டர் ராமதாஸ் இருக்காரு, அதுவே வந்து சரியில்லை, அதுவே வன்னிய சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றீங்களா எப்படி? இல்ல இல்ல, காடு வெட்டி குருவுக்கு அப்புறம் வந்து தலைவர் சொல்றதுக்கு யாரும் இல்லைங்க நாட்டுல. குருவுக்கே தலைவர் டாக்டர் ராமதாஸ் தான். அவரை தலைவராக சமூக நீதி போராளியாக எது சமூக நீதி? உங்க இப்ப என் வீட்டுக்கு மட்டும் அரிசி பருப்பு கொடுங்க, நாங்க மட்டும் பொண்டாட்டி வாழணும்னு சொல்றது சமூக நீதியா? எம்பிசியில் இருக்கக்கூடிய 20% எனக்கு 15% கொடுங்க. மிச்ச சாதிக்கார எங்கிட்டு செத்தாலும் சரி, நாசமா போனாலும் சரி, படிக்காட்டும் சரி, ரோட்ல தெரிஞ்சாலும் சரி, நான் மட்டும் நல்லா இருக்கேன்னு சொல்றது சமூக நீதியா? அந்நிய சமூக மக்களுக்கு வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கேக்குறாரு. இப்ப வந்து மாற்று சமூகத்தில இருந்து எனக்கு பிரித்து கொடுங்கன்னு அவர் கேட்டாரா என்ன? நீங்க அப்படிதான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இருக்கதே 20% தான் மாதேஷ், அதுல 20% அந்த ஒரு சமுதாயத்தை கொடுத்துட்டு மிச்சம் இருக்க 42% மறந்து வச்சு கொள்றதா? 1987 இவர் பண்ண கலவரத்தினால எந்த சலுகையும் பெறல. கலைஞர் பண்ணி வச்ச வேலை, அதனாலதான் நாங்க திமுகவை எப்பயுமே நாங்க வெறுக்கிறது காரணம். இன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த 20% எனக்கு கொடுத்துறாரு. ஒட்டுமொத்த வணிக சமுதாயத்தில் இருக்க அவங்க மட்டும் தலைவர் இல்ல சார், எத்தனையோ வணிக சங்கம் இருக்கு, அதுல எல்லாம் அவங்க வந்து கடுமையா ராமதாஸ் எதிர்க்கிறாங்க. ஆனா என்ன கொண்டுட்டு என்னைய அழிச்சிட்டு எங்க குடும்பம் எல்லாம் படிக்க கூடாது, நான் மட்டுமே படிக்கணும்னு சொல்ற ராமதாஸ் பின்னால நாங்க எப்படி நிக்க முடியும்? கனலை பொறுத்த அளவுக்கு நல்ல தம்பி, ஆனா திமுகவோட நெருக்கம் என்பது என்ன பொறுத்த அளவுக்கு தம்பி கனலுக்கு அட்வைஸாவே சொல்றேன், திமுக என்பது ஒரு கூடா நட்பு கேடா முடியும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு கே சி திருமாறன்ஜி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கே சி திருமாறன். வணக்கம் மாதேஷ். வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு தேவைன்னு திரு ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, அதற்காக சில போராட்டங்கள் எல்லாம் கையில அடுத்தடுத்து எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை சார்? ராமதாஸ் அவருடைய சமூகத்திற்கு சலுகை வேண்டும் என்பதற்காக போராடுகிறார், நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம், அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா டிஎன்டி சமூகத்தை சாதி வாரியான கணக்கெடுக்க எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து சலுகைகள் வழங்கக்கூடாது என்பதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். உங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் போராடுங்கள். உங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்கக்கூடிய தெம்பும் திராணியும் இருக்குன்னு கூட வச்சுக்கிறோம். ஆனா எங்களை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. 68 சாதி என்பது வந்து சமூகம் மட்டுமல்ல, தேச விடுதலைக்கு பாடுபட்டவர்கள், நல்லா தெரிஞ்சுக்கணும். வராதுன்றாரு, சரியான முறையில சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வழங்கணும்ன்றது தான் டாக்டர் ராமதாஸ் உடைய கோரிக்கை. எல்லாருக்குமே எம்பிசில வந்து சலுகைகள் வாங்குறோம், இந்த 20% இடஒதுக்கீடு 20% எம்பிசில இருக்க 43 ஜாதிக்கு 20% இடஒதுக்கீடு யாருக்கு அதிகமா போகுது? இன்ன வரைக்கும் எங்களுடைய சமூகம் குலத்தூர் சமூகத்துல எத்தனை பேர் வந்து நீதிபதியாகவும் பெரிய உயர் அதிகாரி எல்லாம் எங்க இருக்காங்க? ஆனா அவங்க இதுல வந்து சொல்லிடலாம், அடிக்கிட்டே போயிடலாம் வன்னியர் சமூகத்துல. அதனால நாங்க போராமையோ காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. எந்த எங்களுக்குள்ளதானே நீங்க இருக்கிறீங்க. 1987 இவர் ஆர்ப்பாட்டம் பண்றாரு மாதேஷ், எம்ஜிஆர் காலத்துல. ஆனா எம்ஜிஆர் இவருடைய போராட்டத்தை சிறிதளவும் கூட பொருட்படுத்தவில்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். 89 கலைஞர் வந்துதான் ஒரு தனி சாதி ஒதுக்குறாதே தவிர,
எம்ஜிஆர் உங்களை கண்டுக்கிறவே இல்லை, இவர் போராட்டமா அன்னைக்கெல்லாம் வெற்றி பெற்றதா இவரா சொல்லிக்கிறவனே தான். என்னை பொறுத்தளவுக்கு வன்னியர் சமுதாய இளைஞர்கள், என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், வன்னியர் சமுதாயமும் தேவர் சமுதாயமும் ஒரு அரசியல் புள்ளி நேர்கோட்டில் வந்து நின்றோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மாபெரும் சக்தியாக மாறலாம். ஆனால் இது போன்றவர்கள் இரு சமூகங்களிடையே வெறுப்புணர்வு ஏற்படுத்துவது மாதிரி ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வன்னியர் சமூகத்தை தனிமைப்படுத்தும் விதமாக இவருடைய பேட்டிகளும் எல்லா இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனால இப்ப ஒரு வெறுப்பு வருமா? இல்ல, வன்னியர் சமூகத்தின் அடையாளம் தலைவராக டாக்டர் ராமதாஸ் இருக்காரு, அதுவே வந்து சரியில்லை, அதுவே வன்னியர் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றீங்களா எப்படி? இல்ல இல்ல, காடு வெட்டி குருவுக்கு அப்புறம் வந்து தலைவர்னு சொல்றதுக்கு யாரும் இல்லைங்க நாட்டுல. அவர் தாங்க வன்னியர் சங்க தலைவர், அவர் தாங்க குருவுக்கே தலைவர் டாக்டர் ராமதாஸ் தான். அவரை தலைவராக சமூக நீதி போராளியாக எங்க எது சமூக நீதி மாதேசி எது சமூக நீதி? உங்க இப்ப என் வீட்டுக்கு மட்டும் அரிசி பருப்பு கொடுங்க, நாங்க மட்டும் வாழ்றேன், பிள்ளை பொண்டாட்டி வாழணும்னு சொல்றது சமூக நீதியா? நான் என்ன சார்ந்தவங்க மட்டும் இல்ல, என் சமுதாயத்துக்கு வந்து 20% இடஒதுக்கீடு கேட்கிறேன், ஆனா நீங்க வேற பக்கம் இருந்து எடுத்து கொடுங்க. இதுல இருக்கக்கூடிய உள்ஒதுக்கீடு 20-40 எம்பிசில இருக்கக்கூடிய 20% எனக்கு 15% கொடுங்க. மிச்ச சாதிக்கார எங்கிட்ட செத்தாலும் சரி, நாசமா போனாலும் சரி, படிக்காட்டியும் சரி, ரோட்ல தெரிஞ்சாலும் சரி, நான் மட்டும் நல்லா இருக்கேன்னு சொல்றது சமூக நீதியா? இதுக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க மதேஷ், எது சமூக நீதி? இல்லனே, அதாவது சீர்மரபினர் கணக்கெடுப்பு எடுத்தால் இங்க பெரிய பிரச்சனை உண்டாகும், கலவரம் உண்டாகும் சொல்றாரு, அது எந்த அடிப்படையில சொல்றாருன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? அத மாதேசன் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய சமுதாயத்திற்கு அவர் உழைக்கட்டும், அவர் பாடுபடட்டும், அவங்க சமூகத்திற்கு தேவையான நீதிகளை பெற்றுத்தரட்டும், சலுகைகளை பெற்றுத்தரட்டும், அதுல யாருமே எந்த இடைஞ்சூரும் இல்லை. ஆனா நீ அவனுக்கு கொடுக்காத எனக்கு மட்டும் கொடுன்றது வந்து எது சமூக நீதி கிடையாது. இவருக்கு சமூக நீதினு நீங்க சொன்னீங்க, சமூக நீதி அவரை பட்டம் வாங்கியிருக்காங்க. நீங்க சொல்ற குரு தான் அவரை சமூக நீதி காவலர்னு சொல்லி அழைத்தாரு, நீண்ட காலமா அவரோட பயணிச்சாரு, அதனால நான் சொல்றேன். காடுவட்டி குரு அண்ணனுடைய விசுவாசத்திற்கு அவர்கள் பாத்தியமானவர்கள் அல்ல என்பது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. அவர் இவங்களை ரொம்ப நேசிச்சாரு, இவங்களை ரொம்ப விரும்பினாரு, வன்னிய சமுதாயத்தை மேலோங்கி கொண்டு போகணும்னு சொன்னாங்க. நாங்க அதுலயும் நாங்களும் உறுதுணையாக இருப்போம், வன்னியர் சமுதாயத்திற்கு முன்னேற்று போனா எங்களுக்கு ஒன்னும் இடைஞ்சலோ தடையோ கிடையாது. ஆனால் அடுத்த வீட்டு பிள்ளைய பூரா கொண்டுட்டு நான் மட்டும் என் குடும்பம் நானும் என் குடும்பம் ஊட்டி மட்டும் வாழணும்ன்றது வந்து எந்த விதத்துல இது சமூக நீதியா இருக்கும்? என் வீட்டுல இருக்க அந்த 20% இந்த 20% வந்து 43 ஜாதிக்குள்ள 20% எனக்கு கேசி திருமாரன்ஜி என்ன சொல்ல வர்றாரு, வன்னிய சமூக மக்களுக்காக பாடுபடுகிறாரா ராமதாஸ், அது உண்மையா இல்லையா அதை சொல்லுங்க. அது அந்த மக்கள் அத வன்னியர் சமுதாயத்திற்காண்டி பாடுபடுறாரா இல்லையான்றத வந்து எலெக்ஷன் டயத்துல இப்படி பேசுறாரு அந்த மக்கள் தான் புரிஞ்சுக்கிறோம்னா அந்த மக்கள் தான் இவருக்கு விளக்க சொல்லணும். ஏன்னா நான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் இல்ல, இருந்தாலும் என்னுடைய வெளி மனிதனா இருந்து நான் சொல்றேன், எலெக்ஷன் வர்றப்ப எல்லாம் எலெக்ஷன் வர்றியா கேக்குறேன். கேசி திருமாறன் சார், அவர் வந்து வன்னிய சமூக மக்களுக்கு வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கேக்குறாரு, இப்ப வந்து மாற்று சமூகத்துல இருந்து எனக்கு பிரித்து கொடுங்கன்னு அவர் கேட்டாரா என்ன? நீங்க அப்படிதான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க என்னங்க? என்ன மாதேஷ், இப்ப அந்த 43 சமூகம் இருக்கக்கூடிய எம்பிசி பட்டியல்ல அதுல 20% இருக்கு, அந்த 20% எனக்கு கொடுங்க, அடுத்த ஆளுக்கு நீங்க எப்படினாலும் மேனேஜ் பண்ணி கொடுங்க, கொடுத்தா கொடுங்க கொடுக்காட்டி போங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. இருக்கதே 20% தான் மாதேஷ், அதுல 20% அந்த ஒரு சமுதாயத்தை கொடுத்துட்டு மிச்சம் இருக்க 43-42 சமுதாயத்தை மறந்து வச்சு கொள்றதா? எங்க வீட்டு பிள்ளை எல்லாம் படிக்க வேணாமா? எங்க வீட்டு பிள்ளை எல்லாம் முன்னேற வேணாமா? அதுல மன்னார் கூட இருக்காங்க, சலவை தொழிலாளி எம்பிசில தானங்க இருக்காங்க. இதுக்குதான் அங்க வெள்ளையறிக்கை கேட்டிருக்கோம், இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு வெள்ளையறிக்கை கேட்டிருக்கோம் நாங்க. இந்த சலுகை எல்லாம் எம்பிசி சலுகை 43 ஜாதிக்கு யார் யாருக்கு எந்த எத்தனை பர்சன்ட் ஒதுக்கப்படுதுன்னு. இப்ப வந்து இவர் 1987 இவர் பண்ண கலவரத்தினால எந்த சலுகையும் பெறல, கலைஞர் பண்ணி வச்ச வேலை. அதனாலதான் நாங்க திமுகவை எப்பயுமே நாங்க வெறுக்கிறது காரணம். உங்களுக்காண்டியும் போராடினாங்கன்னு ஒரு தவறான ஒரு புரிதலை எல்லா பக்கத்துல ஏற்படுத்துறாங்க. கலைஞர் ஏற்படுத்தினாரு அந்த கூட்டணியை, 43 சாதியை சேர்த்து 20% கொடுத்தாரு. அந்த 20% யாருக்கு என்ன எத்தனை பர்சன்ட் போகுதுன்னு எங்களுக்கு தெரியல, அது வெள்ளையறிக்கை கேட்டிருக்கோம். 108 சாதிகளுக்கு கொடுத்து 120 சாதி, இல்ல இல்ல 120 சாதி, அதுல எம்பிசியை தனியா பிரிக்கிறாங்க. எம்பிசில கொடுக்கப்பட்ட 20% அந்த இடஒதுக்கீடும் இப்ப எங்களுக்கு மட்டுமே வேணும்ன்றார் ராமதாஸ். அதான் பிரச்சனை, இது எப்படி சமூக ரீதியா இருக்கு? கேசி திருமாறன் அவர்கள்ட்ட நான் கேக்குறது, மாற்று சமூகத்துல இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாரா ராமதாஸ், அதுதான் என்னுடைய ஆமாங்க. அந்த எம்பிசி பட்டியல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த பெர்சன்டேஜ் எங்களுக்கே கொடுத்துருக்க,
அடுத்த ஆளுக்கு நீங்க கொடுத்தா கொடுங்க குடுக்காட்டி போங்க. இப்ப 15% அவங்களுக்கு கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பிச்சருக்கு 5% 120 எப்படி நாங்க பொழைக்கிறது? என் பிள்ளை குட்டி படிக்க வேணாமா? நாங்க ரவுடித்தனம் பண்ணனே ரோட்ல போகணும், பிச்சை எடுக்கணும், வேலை வெட்டி இல்லாம அலையணுமா? அப்ப நாங்க எஸ்பி, நாங்க வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டியை விட நாங்க மேல போயிருவோமே, எங்களுக்கு எந்த சலுகையுமே இல்லாம போயிருமே. அவங்களுக்கு நீங்க ஃபார்வர்டு கம்யூனிட்டி கூட இன்னைக்கு என்ன வந்துருச்சு, 10% இடஒதுக்கீடு வந்துருச்சு. எங்களுக்கு அது கூட இல்லாம வெறும் 5% இடஒதுக்கீடுல 120% எப்படி அதுல நம்ம படிக்க வைக்க முடியும், பிள்ளைகளை முன்னேற்றி செல்ல முடியும்? அதே இது வந்து ஒரு ஒரு பச்சை துரோகம் இல்லையா? இவ்வளவு கோபப்படுறீங்க பாஜக கூட்டணியில இருக்கும் போது, நீங்க இருக்கும் போது பாமகவும் அன்னைக்கு உங்க கூட இருந்தது. இது நீண்ட கால கோரிக்கை, அவருடைய கோரிக்கை. அன்னைக்கெல்லாம் அமைதியா மௌனமா இருந்துட்டீங்க, இன்னைக்கு கேக்குறீங்க. ஏன் ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க, இவர் வந்து நீண்ட நாள் கோரிக்கை, இடஒதுக்கீடு கோரிக்கை வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நீண்ட நாள் இப்ப நானுதான் இப்ப விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி 90 இருந்து நாங்க போராடுறோம், அது நிறைவேறிச்சா? எலெக்ஷன் வர நேரத்துல இவரு ஸ்டண்ட் பண்றாரு. மக்கள் வந்து ராமதாசியும் மரியாதைக்குரிய அன்புமணியும் வந்து மக்கள் ரசிக்கல. இன்னைக்கு வந்து அண்ணன் காடுவெட்டி குருவுக்கு செஞ்ச அந்த துரோகம், அவரு குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை பூரா மக்கள் உணர்றான். இன்னைக்கு வந்து வன்னியர் சமுதாயத்துல நீங்க என்ன சொல்றீங்க, இன்னைக்கு ஒரு ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்திற்கு அவங்க மட்டும் தலைவர் இல்ல சார். இன்னைக்கு எல்லாம் ஒரு லிஸ்ட் படிச்சேன், எத்தனையோ வன்னியர் சங்கம் இருக்கு, அதுல எல்லாம் அவங்க வந்து கடுமையா ராமதாசை எதிர்க்கிறாங்க. அவர் செய்யறது தப்புன்னே சொல்றாங்க, பதிவு பண்றாங்க. அவங்கவுங்க நானும் என்ன சொல்றேன்னா, உங்க அந்த வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடுக்கு திருமாறு வீதி இறங்கி போராடுறேன், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா என்ன கொண்டுட்டு என்னைய அழிச்சிட்டு எங்க குடும்பம் எல்லாம் படிக்க கூட, நான் மட்டுமே படிக்கணும்னு சொல்ற ராமதாஸ் பின்னால நாங்க எப்படி நிக்க முடியும்? மாவீரன் மஞ்சள் படை, காடுவெட்டி குருவுடைய மகன் கனலரசன் தொடங்கிய அந்த துவக்க விழாவுக்கு நீங்களும் பங்கேற்றீங்க. இன்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலினோடு திமுகவை நெருங்கி கொண்டிருக்கிறார் திரு காடுவெட்டி குருமகன் வந்து கனலரசன். எப்படி பாக்குறாரு கேசி திருமார்? கனலை பொறுத்த அளவுக்கு நல்ல தம்பி, என்னை பொறுத்த அளவுக்கு அவருக்கு வந்து அவருடைய அக்கா அத்தை இவங்கெல்லாம் அவரை வந்து வழி நடத்துகிறாங்க. ஆனால் திமுகவோட நெருக்கம் என்பது என்னை பொறுத்தளவுக்கு தம்பி கனலுக்கு அட்வைஸாகவே சொல்கிறேன், திமுக என்பது ஒரு கூடா நட்பு கேடா முடியும். தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய தேவைகள் முடிந்த பிறகு அவர்களை யாரையும் தூக்கி எறிய தயங்காத ஒரு கட்சி உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது திமுக மட்டும்தான். கூட்டணி கட்சியை துவக்க வைக்கக்கூடிய ஒரு கட்சி உலகத்திலே இருக்குதுன்னா அது திமுக மட்டும்தான். அப்படி இடத்துல தம்பி நட்பு பாராட்டுவது அது ஏற்புடையதாக இல்லை. இவர் வந்து அமைதியாக இருக்கலாம், இவருடைய தகப்பனார் திரு மரியாதைக்குரிய காடுவெட்டி குரு அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பும் தனி பெயரும் தமிழ்நாட்டிலே. அவர் மறைந்தாலும் இன்னும் பசுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு மரியாதை தம்பிக்கு போதும். அவருடைய பதவியும் அவருக்கு தேவையான அனைத்து விதமான அரசியல் செல்வாக்கும் அவரை தேடி வரும், இவர் தேடி செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மிக்க நன்றி திரு கேசி திருமாறன் சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். நல்லது மாதிரி, நன்றி நன்றி. நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.